வணக்கம். இன்னைக்கு சிம்பிளி செய்ய போகிறேன். இதுக்கு கேழ்வரகு மாவு, வேர்க்கடலை, வெல்லம் மூணும் ஒரே அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்ல சூடு பண்ணி எண்ணெய் விட்டு இந்த மாவை போட்டு அதில் ரொட்டி தட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் நிறுத்திடலாம். இப்போ வேர்க்கடலை வெல்லமும் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே மிக்ஸி ஜார்லேயோ உரல்லையோ அந்த ரொட்டியை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரில், அதோட கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தூளாக பொடியாக வரும். உரலில் செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வேர்க்கடலை வெல்லமும் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இன்னொரு தடவை இதை நெய் விட்டு வளரவா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உருண்டை பண்ணிக்கிறேன். இப்போ சிம்லி ரெடி ஆயிடுச்சு. வணக்கம்.